பைரவனுடைய மகனோட பேர் பகிரங்கமா சொல்லப்படுது. இல்ல எனக்கு பகிரங்கமா சொல்லப்படுது. நம்மளுக்கு அரசியல் எதிர்த்துருவத்தில் இருக்கிறதுனால அப்படி நான் சொல்லலை. அவர் பதட்டத்தோடு பேசுகிறது ஏற்கனவே அவருடைய மகன் ஒருவரோட ஒரு பெண் தோழியோட போனப்ப காரில் அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்த மாதிரி இது வாட்ஸ்அப்பில் அன்றைக்கி வந்துச்சு 2016லையோ 2017லையோ. இதெல்லாம் பொள்ளாச்சி ஜெயராமன் எப்படி இருந்தாருன்னு தெரியும், எனக்கு தலைவர் காலத்துலேருந்து இருக்கார். இன்றைக்கி அவர் பையன்கள்லாம் பெண் தோழிகளோட காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் பெரிய முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்குன்னா அதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கப்படணும். இது மாதிரி அதில் யாரோ ஒரு பேரை அடிபடுது, அது உண்மையாக இருந்தால் நிச்சயம் வெளியே அதில் கொண்டு வரணும். இதை தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்று பொள்ளாச்சி ஜெயராமனையா அவர் மகன்களே நான் சொல்லலை. உண்மையிலே யார் தவறு செய்திருந்தாலும் அதில் தண்டிக்கப்படணும். காவல்துறை இதில் பதறிட்டு பேசுகிறதும் பொள்ளாச்சி ஜெயராமன் பதறிட்டு பேசுகிறதையும் பார்த்தா அவங்க இதில் ஏதோ இதையும் தாண்டி ஏதோ ஒரு பதற்றம் தெரியறதுனால சில சந்தேகங்கள் வருது.